அம்மா, இங்கு தான் எங்க டீச்சர். வணக்கங்க. இந்த காலத்துல பெண்கள் புத்திசாலியா இருந்தா மட்டும் போதாது, எதையும் சாதிக்கிற தைரியசாலியாவும் இருக்கணும். அந்த வகையில நீங்க தர பயிற்சி எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்க பாட்டு கேட்கும்போது எங்களுக்கே இல்ல வீரம் வருது. எங்க குழந்தைகளை எல்லாம் ஒரு நல்ல டீச்சர் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு பிரின்சிபால். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீட்டுக்காரர் யாரு? டீச்சர் அம்மா நம்ம எஸ் ராஜா சார் வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. எஸ் ஐ வீட்டுல தங்கியிருக்காங்க? எங்க இருந்தோ எஸ் ஐ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துச்சிருக்கான்னு சொன்னாங்களே, அது இதுதானா? அவசரப்பட்டு தப்பா பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ராதா மானத்தை வித்து புலப்பு நடத்துறவ இல்ல. புராண காலத்து அகலிக மாதிரி மோசம் பண்ணப்பட்டவ. அப்படின்னா ஏதாவது ஒரு ராமனோட கால் படுற வரைக்கும் கல்லாவே இருக்கட்டும். இப்போதைக்கு ராமன் கால் படலனா என்ன, ராஜா கால் பட்டுகிட்டே இருக்கு. நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரு நெருப்பு மாதிரி. ராதாவுக்கு அவருக்குள்ள நட்பு ரொம்ப புனிதமானது. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டுகிட்டு ஒரே படுக்கையில படுத்துக்கிட்டு அவங்க நடத்த புது உறவை புனித உறவா நினைச்சுக்க நாங்க ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. பிரின்சிபால் சார், உள்ளேயே அணிஞ்சு கிடக்காம அடிக்கடி வெளியில வந்து பாருங்க, அப்பதான் அவங்கள பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம், இனியும் அவளை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளையில இருந்து எங்க குழந்தைங்களை உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம், அவ்வளவுதான். எதுக்கும் உதவாத எருக்கும் பூவை நீங்க ரோஜா பூவா மதிக்கலாம், ஆனா உலகம் எருக்கும் பூவை ரோஜா பூவா ஏத்துக்காது. நான் உங்க கூட வாழ்றது உங்களுடைய புனிதத்தன்மையே கெடுக்கும்னு தெரிஞ்ச பிறகு உங்க கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நான் செய்யற துரோகம்னு எனக்கு தோணுது. அதனால நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு பண்ணி என்ன மறந்துடுங்க. இப்படிக்கு ராதா. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில கரை ஏற்படுத்த நான் விரும்பல. ராதா, நீயா இப்படி பேசுற? வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், எதை கண்டு அஞ்சாத உறுதி இருக்கணும்னு சொன்ன அந்த ராதாவா இப்படி பேசுறது? என்னோட லட்சியத்துக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிறத நான் மறந்தாலும் இந்த சமூகம் மறக்காது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. யாரோ உன்னை என்னையும் தப்பா இணைச்சு பேசுனதுக்காக என்னை விட்டு நீ விலகி போனா அவங்க சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் முரளியை போல வெளிவேஷம் போடுறேன்னு இல்ல, உண்மையான மனுஷன், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனாலதான் நான் உங்களை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை வச்சு உங்களை பழி தீக்கலான்னு உங்க எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த காரணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உங்ககிட்ட முறைகேடா நடந்துகிட்டனாலதான் நீ ஓடி போயிட்டேன்னு என் மேல பழி சுமத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி பேரை எனக்கு வாங்கி தரணும்னு நீ ஆசைப்பட்ட தாராளமா பார்க்கலாம். இது ஒரு பைத்தியக்கார உலகம். இதை பார்த்து நீ பயந்து ஓடுனா உள்ள ஓட ஓட வரட்டும், துணிஞ்சு நின்னா உன்னை கண்டு நடக்கும். என் மேல உண்மையான அன்பு மதிப்பு இருந்தா என் கூட வா. உன்னை கேவலமா பார்த்த கண்களை மரியாதையா பார்க்கும்படி செய்யறேன். என்ன தாதா, உனக்கு என்னாச்சு? தாதா, தாதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா, நீங்க அப்பாவை போறீங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? நான் அப்பா ஆக போறமா. இனிமே ராதாவை நீதாமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும்.
கர்ப்பமா இருக்கிறவங்க மனசுல ஏதோதான் ஆசைகள் வரும், திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாத பயம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். ராதா, ராதா, என்ன மன்னிச்சிருங்க. பட்டு போன செடிக்கு பாத்தி கட்டி என்னங்க பிரயோஜனம்? அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்க நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு கலங்கத்தை உங்களுக்கு தர நான் தயாரா இல்லைங்க. என் வயத்துல இருக்கிற கருவை விட நீங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தம் தாங்க எனக்கு சுமையா இருக்கு. ராதா, கூட பிறக்காத குகனியும் விபீஷணனையும் ராமன் தம்பி ஆக்கிட்ட மாதிரி இப்ப நான் உன் குழந்தைக்கு தகப்பனா இருக்கேன். தாகத்துக்கு தண்ணி தரீங்க, தங்கறதுக்கு இடம் தரீங்கன்னு நினைச்சேன். தெரிஞ்ச பாலனு தெரிஞ்சும் அத தெருவில் கொட்டாம மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து இப்ப அந்த பிள்ளைக்கும் தகப்பன்னு சொல்றீங்களே, அதை தாங்க என்னால தாங்க முடியல. உணர்ச்சி வசப்படாத, கர்ப்பஸ்திரிங்க கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அது வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த வாழ்க்கை. நான் நெருப்புக்குள்ள நின்றுட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. மகாத்மா காந்தி நாட்டுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரல, சமூக பிரச்சனைகளுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ லட்சக்கணக்கான இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் மதவெறி பிடிச்ச கூட்டம் கற்பழிச்சு பாழாக்கிருச்சு. ஆனா மகாத்மா காந்தி அடையாளம் தெரியாத அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் சொன்னதத்தான் இன்னைக்கு நான் செய்யறேன். இனிமே நீ கவலைப்படாத, உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. பிரபலம், அரசியல் செல்வாக்கு இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு பொது பணத்தையும் புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களையே பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்பிறவி எடுத்து வந்த கர்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர்கள். அவர் தம் சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த விழா மேலும் மேலும் தொடர வேண்டும், இன்னும் பல நூறு ஏழைகள் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த பட்டாவை அளிக்குமாறு மதிப்புக்குரிய அரசாங்க அதிகாரி பட்டாபிராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பு நமது நமச்சிவாயம் அவர்கள் இப்போது இரண்டு வார்த்தைகள் பேசுவார். ஆமா, ரெண்டு வார்த்தை தான் பேசணும், அதுக்கு மேல இவனுக்கெல்லாம் என்ன பேச தெரியும்? பெரியோர்களே, கர்ணனின் மறுபிறவின்னு என்னை எல்லாரும் போடுறாங்க, அப்படி என்ன நான் இந்த நாட்டுக்கு சாதிச்சிட்டேன்னு எனக்கே புரியல. உழுறவனுக்கே நிலம், குடியிருப்பவனுக்கே வீடு, இது அரசாங்கத்துடைய திட்டம். நான் இந்த அரசாங்கத்தையும் அவங்களுடைய திட்டத்தையும் ரொம்ப மதிக்கிறவன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்க போறேன். இதுக்கு நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க. தலைவன் எங்க எத்த பேசினாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா? இந்த கை தட்டல் சத்தத்திலேயே நம்ம தலைவனுங்க காதெல்லாம் செவிடா போச்சு. அத்தொட்டுதான் நம்ம நாயம் சொல்றப்ப இந்த தலைவனுங்க காதலையே ஒயமாட்டேங்குது. அது தீனி போட முடியாதவனுக்கு மாடு கொடுக்கறது எப்படி தண்டமோ, அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவனுக்கு மனப்பட்டா கொடுக்கிறது வேஸ்ட். அதாவது தண்டமோ தண்டம், தண்டமோ தண்டம். அதனால உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தரதாக நான் உத்தேசித்திருக்கேன், அதாவது தீர்மானிச்சிருக்கிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். சும்மா வேடிக்கை பாத்துக்கிறேன் குப்பா, நான் சொல்றது கேளு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, வீணா நமச்சிவாயத்தோட வலையில மாட்டிக்காதீங்க. இதுல என்னப்பா சூழ்ச்சி இருக்கு? கவர்மெண்ட்ல கடன் தரதுன்னா கூட உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேக்குறாங்க. எதுவுமே ஈடு என கேட்காம நமக்கு பணம் தர புண்ணியம் வேணா தப்பா பேசாதப்பா. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறது நம்மளோட பெரிய மூலதனம். அத 500 ரூபாய்க்கு அடமான வச்சிடாதீங்க. பொருளை அடமான வச்சா அதை நாம மீட்டுக்கலாம், ஆனா ஒத்துமை அடமான வச்சா நாம எல்லாம் முச்சந்தில தான் நிக்கணும். இப்ப என்ன முச்சந்தில் நிக்க மாடி மேலே நிக்கிறோம். வாங்க, ஐயா கிட்ட போய் பணம் வாங்கி வீடு கட்டுவோம். நீங்களா உட்காருங்க. தாதா, என் மேல கோபமோ வெறுப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா. எதுக்குமா? நான் செய்த பாவத்துக்கு, அநியாயத்துக்கு. புண்ணிய ஆத்மாக்களோட கால விழுந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பாவங்கள்லாம் தானா கரைஞ்சு போயிடும்.
வாங்க அண்ணபுரணியம்மா, எப்படி இருக்கு உங்க புது வாழ்க்கை? நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த புது வாழ்க்கைய நீங்களே வந்து பார்த்து பாராட்டணுங்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை விட்டுட்டு பொதுச்சேவை தான் முக்கியம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள யார் பேராவது வையுங்க. நிலப்பட்டா கொடுத்தது ஐயா நீங்க, வீடு கட்ட பணம் கொடுத்தது ஐயா நீங்க, அதனால உங்க பேர் தானுங்க வைக்கணும், அதுதானுங்க தர்மம். என் பேரு வேணாப்பா. சார், இந்த காலனிக்கு உங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். செஞ்சிடியா? ஒரு பாவமாவது தொலைட்டு. என்ன சார் குண்டத்துக்கு ஏந்த நிலையில போட்டீங்க? மறுபடியும் நான் தேர்தல் நின்னேன்னா நிச்சயமா சொல்ல நான் ஜெயிக்கவே மாட்டேன் சார். இந்த தடவை மட்டும் என்னங்கறீங்க, 7 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சேன், எனக்காக ஒத்துக்குங்க சார். சரிடா, நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்ம எம்எல்ஏயும் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும். ஒரு விஷயமுங்க. என்ன? போர்டு எழுதுறதுக்கு பணம் இல்லையா? தெரியுமே, நம்ம குமஸ்தா கிட்ட போய் வாங்கிக்கோ. அது இல்லீங்க, நம்ம காலனி ஐயா கையால திறக்கணும்னு. தப்புடா தப்பு. தன்னுடைய செலியை தானே திறக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரிதான் இதுவும். ஒண்ணு செய்யுங்க, திறப்பு விழாவுக்கு ஒரு நல்ல சினிமா நடிகையா பாருங்க. அவங்க கிடைக்கலன்னா யாராவது அரசியல்வாதிங்க இருப்பாங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா அது, அந்த குப்பத்துக்காரங்களுக்கு கடனை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிடுவீங்கன்னு பார்த்தா கடனையும் மறந்துட்டு உங்க பேர்ல காலனி திறக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருக்கீங்க. தம்பி, ஏழைங்க வயித்துல பசியோட வேலை இருக்கிறனால மூளை விவேகமா வேலை செய்யாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல.